வணக்கம். வாழ்கோல மடன். இயற்கை மருத்துவம், இயற்கை வாழ்வியல், இல்லை இயற்கை நலவாழ்வு மையங்கள் எங்கேயாவது போனோம்னா நமக்கு மண் சிகிச்சைன்னு ஒன்று அளிப்பாங்க. இந்த மண் சிகிச்சைங்கிறது ஒரு பயனுள்ள, செலவில்லாத ஒரு சிகிச்சை முறை. இந்த வெயில் காலங்களில், வரப்போகிற வெயில் காலங்களில் இந்த மண் மூலம் நாம் நல்ல ஆரோக்கியம் பெறலாம். பலவிதமான சிகிச்சை முறைகள் மேற்கொள்ள வாய்ப்புகள் அமையும். மலச்சிக்கல், அதிக உடல் சூடு, வேர்வை, துர்நாற்றம், ஓவர் வெயிட், கூடுதல் தொப்பை, மூல நோய், மூட்டுவலி, நீரிழிவு, தோல் நோய், வாயு தொல்லை, வாயு பொறுமல், அஜீரணம், கண் பிணிகள் அனைத்தையும் குணப்படுத்தும் அற்புத சிகிச்சை. இதுக்கு புற்றுமண் இல்லைனா வண்டல் மண் சிறந்தது. தேவையான அளவு சுத்தமான மண்ணை எடுத்து தேவையான நீர் ஊற்றி தோசை மாவு பதத்தில் கரைத்து கொள்ள வேண்டும். இது ஒரு குளிர்ச்சியான சிகிச்சை. வயிற்றில் தொப்புள் கீழ் பூசி 20 முதல் 25 நிமிடம் இருக்கும் சமயம் பல பிணிகள் தொந்தரவுகள் நீங்கும். உடல் குடல் கழிவு தேக்கங்கள் கலைக்கப்பட்டு வெளியேற்றப்படுகிறது. வயிற்று அதிக சூடு சமன் செய்யப்படுகிறது. மலச்சிக்கல் உடனடியாக விலகுகிறது. மண்பூச்சி, இதுக்கு மண்பூச்சின்னு பேர் வச்சுருக்கிறாங்க. கோபம், தலைவலி, எரிச்சல் உள்ளவர்கள் நெற்றியில் பூசிக்கொள்ளலாம். கண்ணை சுற்றி கருவளையும், கண் எரிச்சல் உள்ளவர்கள் கண் மூடி ஒரு ஈர பருத்தி துணி மேல் குழைத்து மண்ணை பூசி மண்பட்டியாக செய்து கொள்ளலாம். முகப்பரு, முகத்தோல் பிணிகள் உள்ளவர்கள் முகம் முழுவதும் பூசிக்கொள்ளலாம். ஃபேஷியல் மாதிரி. மூட்டு வலி, முழங்கால் வலி, பாத வலி உள்ளவர்கள் அந்தந்த பகுதியில் பூசி நலம் பெறலாம். வலி உபாதைகள் உடனடியாக குறையும். பல பிணிகள் உள்ளவர்கள் உடல் முழுவதும் மண்ணை தேய்ப்பது, எண்ணெய் தேய்ப்பது போல் மண்ணை தேய்த்து குழைத்த மண்ணை உடல் முழுவதும் பூசி நன்றாக உலர்ந்த பிறகு சுமார் 20 முதல் 25 நிமிடம் கழித்து நல்ல நீரில் குளித்து விடலாம். இதற்கு மண்குளியல் என்று பெயர். எந்த வயதினரும் செய்யலாம். எவ்வியாதி உள்ளவர்களும் செய்யலாம். எண்ணெய் குளியலுக்கு பதில் மண் குளியல் செய்யலாம். செலவில்லாத அற்புத சிகிச்சை என்று சொல்லி இந்த மண் சிகிச்சையை பற்றி சொல்கிறாங்க. இந்த மண் சிகிச்சை மூலம் நமது ஆரோக்கியத்தை உயர்த்து மருந்து மாத்திரைகளை நிறுத்தலாம், குறைக்கலாம் என்கிறது தான் முக்கியமான தகவல். அதனால் மண் சிகிச்சைக்கு வாய்ப்பு இருப்பவர்கள் கண்டிப்பாக ஒரு முறை முயற்சி செய்து பாருங்கள். இதுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் புற்றுமண் ரொம்ப நல்லது. புற்றுமண்ணை எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் தூளாக்கி அதை ஒரு நாள் வெயிலில் காய வச்சு ஒரு பழைய வேஷ்டி துணி மாதிரி மில்லிஸ் துணிக்குள்ளே அதை ஒரு மூட்டை மாதிரி கட்டி கீழே தட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா மைல்டாக அதை நைஸ் பவுடராக கொட்டும். அதை எடுத்து உபயோகப்படுத்துனீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் என்கிறது என்னோட கருத்து. வாழ்க.